அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் அப்துல் லத்தீப். தமிழ் சொந்தங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நோன்புலாம் எப்படி போயிட்டுருக்கு பார்த்துங்க. இன்றைக்கி எங்களுக்கு வந்து 7வது நோன்பு. நாங்கள் எப்போதும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நோன்பு திறக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 4 மணிக்கு கிளம்பிடுவோம். 4 மணிக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒரு கடை இன்றைக்கி புக் பண்ணிடுவோம். இந்த கடையில் போய்ட்டு இன்றைக்கி வந்து இந்த ஸ்பெஷலான ஐட்டம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் வாங்குவோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, நாங்கள் இந்த கோல்டன் டீன்னு சொல்லி சவுதி அரேபியா தமாம்னு இருக்கக்கூடிய கோபாருங்கிற ஒரு ஏரியாவில் கோல்டன் டீ இருக்குது. ரஹ்மானியான்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா. இது பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தி கடை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரமலான் மாதத்து இந்த நோன்பு மாதத்தில் மட்டும் ஸ்பெஷலாக இருக்கும். ஹரீஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மட்டன் சிக்கன்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிடுவாங்க. அரைச்சிட்டு நல்லா அந்த ஃப்ரை பண்ணி இந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டு ஃப்ரை பண்ணி அது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னு தெரியல, பட் ஹரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹைதராபாத்தி ஸ்பெஷல் ஹரீஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாங்க வந்துட்டோம். கடை திறக்கலை ஒன்றும். இது பாயில் டீ கடை, டீ போடுற இடம். கடை திறக்கலை. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து தொழுகைக்கு நடக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்திங்கன்னா கடைகள்லாம் அடைச்சிடுவாங்க. அந்த ஒரு 10 நிமிடம் வந்து கடையை அடைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து திறப்பாங்க. நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா உள்ளே வேலை பார்க்குறவங்க அப்புறம் கடையில் இருக்கவங்கலாம் வந்து தொழுகை போயிருக்காங்க பக்கத்தில் இருக்க பள்ளிவாசலுக்கு. ஸோ நாங்கள் வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சுற்றி காமிக்கணும் பாருங்கள். அதான் பள்ளிவாசல். உள்ளே வந்து அந்த கடை திறந்துட்டாங்க. மேலே போட்டுருக்கு பாருங்கள், மட்டன் ஹரீஸ் டெக்கான் ஹைதராபாத்னு. இங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டமாக இருக்கும். ஒரு ½ ஹவருக்கு பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். அப்புறம் ஜிலேபி இருக்குது, மிளகா பஜ்ஜி இருக்குது, எக் ரோல் இருக்குது, சமோசா இருக்குது, தூள் பக்கோடா இருக்குது, வெங்காய பக்கோடா இருக்குது, அப்புறம் அது என்னது போண்டா இருக்குது, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, எல்லாமே இருக்குது பாருங்கள். அப்படியே ஒன்றா காமிக்கிறோம் பாருங்கள். ஜிலேபி பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடலாம் போல் இருக்குது. எங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் வாங்கிட்டோம், ஒரு 6 ஜிலேபி வாங்கினோம். சமோசா, வெஜ்ஜு சமோசா, மட்டன் சமோசா, சிக்கன் சமோசா, பீஃப் சமோசான்னு சொல்லி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. எல்லோரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ½ ஹவர் இருக்கும். ½ ஹவர் கழித்து இங்கே பிளேட்டில் எல்லாமே எம்டியாக இருக்கும். எல்லோரும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்கும். மட்டன் ஹரீஸ் டெக்கான் ஹைதராபாத். இந்த ஹைதராபாத்தி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா உரப்பு நல்லா அதிகமாக இருக்கும். இங்கே இவங்க உரப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டீ போடுற ஏரியா அது. இங்கே ஸ்பெஷல் டீ வந்து அதே மாதிரி சொன்ன மாதிரி டீயும் ஸ்பெஷலாக இருக்கும். அந்த ஏலக்காயெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். தூள் பக்கோடா எல்லாமே இருக்குது. முட்டை போண்டா அரை முட்டை தான் இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூட்டமாக இருக்குது, அதனால் என்னால் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. இல்லைனா உங்களுக்கு நான் தெளிவாக காமிச்சிருப்பேன். ஸோ நான் அடுத்து வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாள் வந்து நான் எல்லாம் காமிக்கிறேன். இந்த பாருங்கள், அந்த பழைய முறையில் வந்து பார்த்திங்கன்னா டீ போடுறாங்க. தான் சிங்கிள் ஹரீஸ் 6 ரியால், ஃபுல் ஹரீஸ் 8 ரியால். 8 ரியால்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் வந்து. நம்ம ஊரில் வந்து ருபீஸ்ன்னு சொல்கிற மாதிரி இங்கே ரியால் 5 ரூபா 6 ரூபான்னு சொல்கிற மாதிரி இங்கே 6 ரியால் 5 ரியால்னு சொல்லுவாங்க. 1 ரியால் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 21.50 ரூபா இப்போ உள்ள ரேட்டு படி. முன்ன பின்னா ஏறி இறங்கும். 60 பைசா, 70 பைசா, சில நேரத்தில் 40 பைசான்னு குறையும். அந்த 21 கீழே வராது. எல்லாமே வாங்கியாச்சு. கிளம்பி இப்போ ரூமுக்கு வந்துவிட்டோம். ரூமுக்கு போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன் எல்லாமே. ஏன்னா நான் வர வரல வீடியோ எடுக்க முடியல, ஃபோனில் சார்ஜ் இல்லாத எடுக்க முடியல. இப்போ நான் வந்துவிட்டோம். ரூமில் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நோன்பு திறக்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம வாங்கிட்டு வந்த சமோசா, இந்த எக் ரோல் சொன்னேன் பார்த்திங்களா, எக் ரோல், பக்கோடா, நோம்பு கஞ்சி செய்வோம். நாங்கள் டெய்லி நோம்பு கஞ்சி செஞ்சுருவோம். நோம்பு கஞ்சி இல்லைனா கண்டிப்பாக அந்த நோம்பு திறந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது. நம்ம இது கடற்பாசி, உங்களுக்கு தெரியும் கடற்பாசி. என்னடா இந்த கடலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே கலர் ஊற்றிருக்கோம். இது டேங்க் போட்டு வச்சாச்சு. ஆப்பிள், வாழைப்பழம் உரிச்சு வச்சுருக்கு. உள்ளே வந்து இன்னொரு ஐட்டம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து அதை எடுத்து வருவாங்க. இப்போ இது நடுவில் இருக்க இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டப்பா குட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் நம்ம ஹைதராபாத்தி ஹோட்டலில் வாங்கின சட்னி, பச்சை கலர் சட்னி நல்லா இருக்கும். அந்த புதினா மல்லி போட்டு அரைச்சிருப்பாங்க. நல்லா சூப்பராக இருக்கும் சட்னி. இது போண்டா, பெரிய போண்டா, சமோசா, நோம்பு கஞ்சி. இன்றைக்கி என்ன நோம்பு கஞ்சினா சிக்கன் நோம்பு கஞ்சி. நேற்று மட்டன் நோம்பு கஞ்சி செஞ்சோம், இன்றைக்கி சிக்கன் நோம்பு கஞ்சி. எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நோம்பு திறக்க டைம் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம நண்பர்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு 7-8 பேர் டெய்லி நோம்பு திறக்க ஒன்றா உட்காந்து நோம்பு திறப்போம். இன்றைக்கி எக்ஸ்ட்ரா 2 பேர் வந்துருக்கு, வரேன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, நாங்களும் போய் நோம்பு திறக்க தயாராகிறோம். நோம்பு டைம் ஆகிடுச்சு. இன்ஷால்லா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் நான் டெய்லி வந்து நோன்பு சம்மந்தமான வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். டெய்லி நீங்கள் வீடியோஸ் பார்த்து நமக்கான சப்போர்ட் கொடுங்க. மறக்காமல் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.